എടുക്കട്ടോ. എഴുപക്കത്തിൽ നിന്നും കിട്ടിയ രൂപകളാണ് നമ്മള് ചുരുവിച്ചിട്ട് കൊടുക്കാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை 350 கடந்துவிட்டது. இன்னும் 200 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். முண்டக்கையில் உருக்குலைந்து போயிருந்த ஒரு வீட்டில் மீட்புப் படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சேற்றில் புதைந்திருந்த ஒரு இரும்பு பெட்டியை கண்டெடுத்தனர். அதில் ஒரு ஆதார் கார்டு இருந்தது. அதை வைத்து அந்த வீட்டில் நாகி என்ற பெண் வசித்து வந்தது தெரிய வந்தது. டி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் அந்த பெண்ணின் பெட்டியை மீட்புப் படையினர் அலசி ஆராய்ந்தனர். ஹேண்ட்பேக், பர்ஸ், பாலித்தீன் கவர் என பல இடங்களில் பணத்தை அவர் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்ததை மீட்புப் படையினர் கண்டனர். அந்த பெண்ணின் செல்போன், பேங்க் பாஸ்புக், தங்க வளையல், சில தங்க நாணயங்கள் உள்ளிட்ட பொருட்களும் அந்த பெட்டியில் இருந்தன. அவை எல்லாவற்றையும் ஒரு கவரில் போட்டு சீலிட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைத்த மீட்புப் படையினர் நாகி உயிரோடு இருக்கிறாரா என்பது சந்தேகமாக உள்ளது, தேடி வருகிறோம் என்றனர். சூரல்மலையில் நிலச்சரிவில் சிக்கிய ஒரு வீட்டிலிருந்து கம்ப்யூட்டர், லேப்டாப், நூற்றுக்கணக்கான போட்டோக்கள், ஆவணங்களை மீட்புப் படையினர் கண்டெடுத்தனர்.